உங்கள யாராவது உங்களோட வைஃபை கனெக்ஷனை மற்றவங்க கூட ஷேர் பண்ணணும், ஆனால் வைஃபை பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வைஃபை கனெக்ஷனை அதோட பாஸ்வேர்டை மற்றவங்க கிட்ட சொல்லாமலே எப்படி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோ தவறாமல் கடைசி எடுத்து பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் போகிற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விதமான ஆண்ட்ராய்டு மொபைலையுமே வந்து பண்ணிக்க முடியும். இதுக்காக தனியாக நம்ம எந்த விதமான ஒரு ஆப்புமே வந்து யூஸ் பண்ண தேவை. ஆண்ட்ராய்ட்லேயே இந்த ஃபியூச்சர் வந்து இன்பில்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மொபைலுக்கு தான் வந்து வைஃபை ஷேர் பண்ண போகிறோம். அதுக்காக மொபைலோட செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அங்கே கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வைஃபை அப்படின்னு இருக்கும். ஸோ வைஃபை அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வைஃபை வந்து ஆன் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வைஃபைக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித வைஃபை நெட்ஒர்க்குமே வந்து கனெக்டட்ல இல்லை. ஸோ இப்போ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைஃபை வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதுவும் வந்து நம்மளோட பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத இந்த மொபைலுக்கு வந்து சொல்லாமலே வந்து என்னோட லெஃப்ட் சைடில் உள்ள மொபைலேருந்து வைஃபை வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள மொபைலுக்களோட செட்டிங்ஸ்க்குள்ள போய்க்கலாம். செட்டிங்ஸில் போய்ட்டு அங்கேயே கனெக்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ள போய்ட்டு வைஃபை ஆன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஃபை நெட்ஒர்க் வந்து கனெக்டாக இருக்குது. இப்போ இந்த மொபைலேருந்து என்னோட ரைட் சைடில் உள்ள மொபைலுக்கு எப்படி நம்ம வந்து வைஃபை வந்து ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் நம்மளோட வைஃபை பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத இந்த மொபைலுக்கு சொல்லாமலே வந்து எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வைஃபை அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் மாதிரியான ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு கியூஆர் கோட் ஸ்கேனர் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ நம்மளோட லெஃப்ட் சைடில் உள்ள மொபைலோட அதாவது இந்த நெட்ஒர்க்கை தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்ஒர்க்கோட செட்டிங்ஸ்க்குள்ளே வந்து போய்க்கலாம். செட்டிங்ஸ்க்குள்ளே போய்ட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வைஃபை கியூஆர் கோட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மொபைலில் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே பாஸ்வேர்ட் கேட்குது, இதை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ கேட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூஆர் கோட் வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம எந்த மொபைலுக்கு நம்மளோட வைஃபை வந்து ஷேர் பண்ண நினைக்கிறோமோ அந்த மொபைலில் வைஃபை அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இந்த கியூஆர் கோட் ஸ்கேனர் எடுத்து இந்த பர்டிகுலர் கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நெட்ஒர்க் வந்து இந்த மொபைல்லேயே வந்து ஆன் ஆயிடுச்சு, அதாவது வைஃபை வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாஸ்வேர்டையும் வந்து இந்த மொபைல் கூட வந்து ஷேர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணது மூலமா நம்மளோட வைஃபை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைஃபை வந்து நம்மளோட வைஃபை பாஸ்வேர்டு வந்து நிறைய பேர் இல்லீகலாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம இல்லாத டைம்களில் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரியான நிறைய சான்சஸ் இருக்கனால இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே செக்யூரான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி கூட வச்சுக்க முடியும். அதனால் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லாமலே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வைஃபை கனெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ நிச்சயமாக நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களும் வைஃபை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆனதாக இருந்துச்சா இல்லை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.